ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேமிங் வித் பாஷா. நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் பாஷா. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். நான் வந்து இந்த கேம் முடிச்சுட்டு தான் நான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்காட்டுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடாது அடிக்கடி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபேமிலி வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படின்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நானும் வெளியே எத்தனை சீன் போடுறேன், டி பார்த்தியா எனக்கு இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்காக தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் ஃப்ரீ ஃபயர் ஆடினேன். இது வந்து கலாவாடியில் ஆடிருந்தேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். திருப்பி நான் அதை வார்த்தை சொல்ல மாட்டேன். போய் வீடியோவை பாருங்கள். பாய். ஸோ காய்ஸ், நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் லவுடாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு மைக் வாங்கியிருந்தேன், ஜேபி டெக் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அமேசான் வாங்கினேன். நான் டேரெக்டாக ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் வாங்கிட்டேன். அதனால் அதோடய லிங்க் என்கிட்ட இல்லை. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதோட அன்பாக்சிங் வீடியோ டெலிட் ஆயிடுச்சுங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி, தெரியாமல் டெலிட் ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுன்னு தெரில. இப்போ நான் வந்து ஒரு இன்னும் ரெண்டு மூணு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன், ஓகேங்களா? வாங்க இன்னியோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் தான். ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, என்னது என்னடா அவன் கன்லாம் மாற்றிட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. என்னடா அது பேனா, இதுதான் அதுதான் அது மாற்றிட்டுருக்குறேன். சரி வாங்க, இப்போ நம்ம ரேஞ்சை சூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது எங்கே விளையாட போகிறோம் அப்படின்னு போய் சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து எங்கே விளையாடலாம், பெர்முடா வந்து இந்த வந்து டவுன்லோட் பண்ணுமாமா. ஸோ நான் வந்து கலாரி விளையாடலாமா இல்லை வேறு எதுனா விளையாடலாமா, ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இந்த கிளாசிங் புகாட்டியும் அதுவும் வந்து இதுவும் சரி, நான் கன்ஃபார்ம் கொடுத்து பார்த்துட்டேன், அப்போ கூட வர மாட்டேந்தியாது. சரி நம்ம கலாகாரியே விளையாடிடுவோம் வாங்க. ஓகே, எத்தனை செகண்ட் போகுது இதில்? ஆக்சுவலாக உங்களுக்கு சைடில் ஒரு கேமரா மாதிரி தெரியுதா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட இது, அதை நான் டெலிட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோப்பா இது, 22 செகண்ட், 23, 24, 25, 26, போடா உள்ளே போயிருச்சு. ஒரே பயமாக இருக்குல்ல. யூ கேன் டிரைவ் த ஆம்ஃபிபியஸ் மோட்டர் சைக்கிள் ஆன் போத் லேண்ட் அண்ட் சி. ஆமாம், ஓகே ஓகே. ஓ, இந்த மேட்ச் நான் ஒரு தடவை ஆடியிருக்கேன், பட் எனக்கு கை தவறி ஒரு இதில் பட்டுருச்சு, அப்படியே போய் ஆடினது தான். ஸோ இதோட பேரை தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போய் விளையாடி ட்ரை பண்ணணும். உங்களுக்கு யாராவது சாரி ரோலாவதே ரொம்ப யாருக்காவது என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடி லிங்க்கு கொடுத்துருக்கேன், சாரி ஃப்ரீ ஃபயர் ஐடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் படித்து பார்த்து போட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? வாங்க ஃப்ளைட்டில் ஏறலாம். கலஹாரி 20XXX. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம்னா ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க, அதனால் ஃப்ளைட்டே நம்மளை இறக்கி விடுறோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? எங்கே போயிட்டே தான் இருக்குது, இன்னும் நம்மளை இறக்கி விடலை, இறக்கி விட்டுருச்சப்பு. சரி நம்ம அந்த ஏதோ ஒரு பிங்க் கலரில் லைட் எரியுதே, அங்கே போவோம், நல்லா புதுசாக இருக்கு. நல்லா டைவ் அடிப்போம். இதுதான் என்னோடய போட், சி ஸ்கேட்டிங் போட் பாருங்கள். இறங்கினோடனே என்ன எடுக்கலாம், கண்டெய்னரில் இறங்கிடுவோம்.
இறங்கின உடனே என்ன கிடைக்குது, ஒரு ஹெல்மெட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த என்னது இந்த கண்ணு கண்ணு இந்த பிளா 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 கிடச்சிட்டான்டா, போடுறானா போடுறா போடுறா போடுறா, தப்புச்சிட்டான் தப்புச்சிட்டான், இன்னொருத்தன் போடுறா டேய், போடுறா 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 போடுறா, யாரா டேய், வாடா 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 பையா, என்ன ஓடிட்டேன் மேலே, டேய் இவனை போடுறா, ஒன்று போடணும், யார் ரெண்டு பேருமே போட முடியலையாடா, ஐயோ கன்னில் லோடு தீந்து போச்சா, சாரி புல்லட் தீந்து போச்சா, சரி இங்கே ஏதாவது இருந்தால் எடுத்துருவோம், என்னடா இது, ஆ லைஃப் ஜாக்கெட் எடுத்துப்போம், இங்கே ஆ கன்னு கிடச்சிருச்சுடோ, ஆ புல்லெட்டு கிடச்சிருச்சுடி, அங்கே ஒருத்தன் போகிறானேடா மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ லைஃப் வேற குறைஞ்சிருச்சே, ஏறுவோம் இதில், ஏறி போயிட்டே இருப்போம், அந்த ஏதோ யூனிவர்ஸாமா இதில் எழுதியிருக்கு, போம் இறங்கி இதில் எங்கே எங்கே போகிறோமோ அப்படியே நடந்து போவோம், என்னப்பா அது, ஆ இங்கே ஒரு கன்று இருக்குது, கன்று மெடிக்கிட்டு புல்லெட்டு பேக்கெட்டு, சாரி புல்லெட் பேக்கெட் ஆமாம் புல்லெட்லாம் இருக்குது, எடுத்துப்போம், சும்மா அடித்து பார்த்தேன், இங்கே ஒரு கன்று இருக்குது எடுத்துப்போம், AK-47 எங்கே இருக்குன்னு தெரியாது, இந்த ரெண்டுத்துக்குமே என்ன இது சொல்லுவாங்க எனக்கு வர மாட்டேங்குது, ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரீ ஃபயர் கிட் தான் ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நான் பப்ஜி ஆடிருக்கேன், அதுவும் வந்து ஒரு 2-3 லெவல் தான் போயிருப்பேன், எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பப்ஜிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க, இது ஏன் அப்படின்னா இந்த வந்து ஏதோ நியூஸில் சொன்னாங்க கொல்கட்டாவில் வந்து ஒருத்தன் பப்ஜி ஆடி அவங்க அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னதுனால அதுவே எனக்கு ஒரு பயம், இப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், என்னால் நான் எதாவது தப்பாக இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன், அதே போய் போட்டு பார்த்து நீங்கள் என்னை வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், ஓகேங்களா, ஏன்னா எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஆக்சுவலாக நான் இதில் வந்து 0 கில்லா இப்போ வந்து 25 பேர் இருக்காங்க, இப்படியே நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பூயை எடுத்துடலாம், இப்படியே போவோம், எங்கே ஏதோ கிடச்சிட்டான்டா கிடச்சிட்டான்டா, போடுவோண்டா அவனை, போடுறா டேய் போடுறா போடுறா போடா, ஐயோ நம்மளை போடுறானே, ஆ போடா செத்துட்டேன், போய் எடுப்போம், நிக்கி டேவாமா அவன், ஐயோ என்ன இது மெடிக்கிட்டு அது இதுன்னு எடுக்கிறேன், அப்புறம் நம்ம 1 கிலோ அழைச்சிட்டோம், ஏ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, MP-40 நமக்கு தேவையில்லை, நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே கண்ணு இருக்கே, ஆ இப்போ இது ஏறி இறங்கிடுவோம், அடடா அங்கே எவனும் செத்து கிடக்குறானே, அங்கே இறங்கிடுவோம், அதுலேருந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துப்போம், இதுலேயும் ஃபேமஸா தெரில, ஓகே அப்படியே இறங்கி போவோம், மெடிக்கேட்லாம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த பத்தி குச்சியா அது ஏதோ போட்டிருக்கேன் தெரில, அது போட்டால் ஏறுமான்னு தெரியல, ஏர்ஷிப் இஸ் அப்ரோச்சிங்கா, சேஃப் ஜோன் இஸ் ஷ்ரிங்கிங் நோனா, ஐயோ இதுக்கு மேலே நான் பேசினா நீங்கள் கடுப்பாகிடுவீங்க, அதனால் நீங்கள் வந்து பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்கள் பாருங்கள், நான் 10 நிமிஷம் வரும்போதே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன், ஓகேங்களா, அது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஐயோ திருப்பி லெவல் கம்மியாயிடுச்சே, சே சாரி லெவல்ன்ற HP கம்மியாயிருச்சு.
ஐயோ முள்ளு செடியாது, அடடா ஜீப் கிடச்சிருச்சுடோய். சரி நான் இதுக்கு மேலே பாட்டை போட்டுறேன், நீங்கள் பாட்டையே கேளுங்க.